வணக்கம் உறவுகளே, இன்றைய நாளிலும் பத்திரிகை ஓர் பார்வை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். பத்திரிகைகளில் வெளிந்திருக்கக்கூடிய செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக இன்றைய தினமும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றார் செய்தி ஆய்வாளர் சிரேஷ்ட ஊடகவியலாளர் கண்ணகலாயம் வேல்தஞ்சன் அவர்கள். அவர்களை நாங்கள் நிகழ்ச்சிக்குள் உள்வாங்கிக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் கீர்த்தனன், நேர்களே காலை வணக்கம். முதலிலே பத்திரிகைகளினுடைய முதன்மை செய்திகளை பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகைகளுடைய முதன்மை செய்தியாக இன்று பிரசுரிக்கப்பட்டிருப்பது, முழு நாட்டையும் முடக்கினாலும் கொரோனா வைரஸ் கட்டுப்படாது, மக்களின் சாதாரண வாழ்க்கைக்கு பாதிப்பின்றியே தடுப்பு நடவடிக்கை என்றவாறாக சுகாதாரத்துறை குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயங்கள் திருக்குறள் பத்திரிகையினுடைய முதன்மை செய்திகளாக இன்று பிரசுரிக்கப்பட்டிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. உதயன் பத்திரிகையை பொறுத்தவரையில் 20 வேண்டாம், இரு பௌத்த பீடங்கள் அரசிடம் கூட்டாக வலியுறுத்துகின்ற விடயம் என்று உதயன் பத்திரிகையினுடைய முதலமைச்சர்களாக இடம்பெற்றிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. 20வது திருத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அதை போன்று அந்த சட்டமூலம் தொடர்பாக நாடாளுமன்றத்திலே முதலாவது வாசிப்புக்காக வாசிக்கப்பட்டது. அதன் பின்னர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது, உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் கிட்டத்தட்ட 39 மனுக்கள் அங்கே இந்த வழக்குக்காக தாக்கல் செய்யப்பட்டன. பல்வேறுபட்ட இடையீட்டு மனுக்களும் அந்த 20வது திருத்தத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டு அவற்றினுடைய பரிசீலனைகள் உச்சநீதிமன்றத்தில் இடம்பெற்றது. பிரதம நீதியரசர் தலைமையிலான 5 நீதியரசர் கொண்ட ஆயம் அந்த மனுக்களை பரிசீலனை செய்து மனுக்கள் தொடர்பான தங்களுடைய நிலைப்பாட்டினை சபாநாயகருக்கும் அதே போன்று ஜனாதிபதிக்கும் கையளிப்பதாகத்தான் நீதிமன்றம் தெரிவித்து அந்த விடயங்கள் செயற்படுத்தப்பட்டன. இதன் பின்னணியில் தான் தற்பொழுது பௌத்த பீடங்கள் 20வது திருத்தம் வேண்டாம் என்ற வகையிலாக, அது நாட்டினுடைய சாதாரண மனிதனுடைய சிந்தனைக்கு அது தடைகளை ஏற்படுத்தும் என்ற வகையிலாக தங்களுடைய காரணங்களை சுட்டிக்காட்டி அவற்றை எதிர்த்து வருவதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த பௌத்த பீடங்களினுடைய எதிர்ப்பு தொடர்பாக முன்னாள் அமைச்சரும் தமிழ் முற்போக்கு கூட்டணியினுடைய தலைவருமாக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் அவர்கள் தன்னுடைய முகநூலிலும் நேற்று ஒரு பதிவு ஒன்றை கேட்டிருந்தார். அதாவது பௌத்த பீடங்களின் எதிர்ப்பினை காரணமாக வைத்தாவது இந்த 20வது திருத்தத்தை நாடாளுமன்றத்துக்குள் கொண்டு வருவதை அல்லது இந்த 20வது திருத்தத்தை தொடர்ச்சியாக கொண்டு செல்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்ற வகையிலே தமிழ் முற்போக்கு கூட்டணியுடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் தன்னுடைய முகப்புத்தகத்திலும் ஒரு பதிமூன்றை கிட்டிருந்தவை இங்கு சுட்டிக்காட்ட வேண்டிய விடயமாக இருக்கிறது. அதன் பின்னணியில் தான் உதயன் பத்திரிகை 20 வேண்டாம், இரு பௌத்த பீடங்கள் அரசிடம் கூட்டாக வலியுறுத்துகின்ற விடயத்தை இங்கே சுட்டிக்காட்டி இருக்கின்றது. அதேவேளை வலம்புரி பத்திரிகை கூட அதே விடயத்தை தான், அதாவது சர்வாதிகார ஆட்சியை அனுமதிக்க முடியாது, 20வது திருத்த சட்டம் ஜனநாயகத்துக்கு ஆபத்து, அரசுக்கு எதிராக மகா சங்கத்தினர் போர்க்கொடி என்றவாறாக அந்த விடயங்கள் இங்கு சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை பார்த்துக்கூடியதாக இருக்கிறது. காலைக்கு திருப்பத்திரிகையை பொறுத்தவரையில் கட்டுக்கடங்காத கொரோனா, கடுமையாக்கப்படும் ஊரடங்கு, அத்தியாவசிய சேவைகள் நிறுவனங்களையும் மருந்தகங்களையும் கூட மூடுவதற்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அதாவது ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ள பிரதேசங்களிலே கட்டுக்கடங்காத வகையில் கொரோனா தொற்று பரவி வருவதாகவும், அங்கே இருக்கக்கூடிய பொது நிறுவனங்கள் அதே போன்று மருந்தகங்களையும் மூடுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட இருப்பதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹண குறிப்பிட்டிருக்கிறார். அவருடைய புகைப்படத்துடன் இன்று காலைக்கு தர பத்திரிகையினுடைய முதன்மை செய்திகள் பிரசுரிக்கப்பட்டிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் இங்கே இழுநாட்டினுடைய முதன்மை செய்திகளை பார்க்கின்ற பொழுது, கடுமையாக்கப்படும் ஊரடங்கு உத்தரவு, அத்தியாவசிய சேவைகளும் முடக்கம், அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என்று கோரிக்கையினை போலீஸ் ஊடக பேச்சாளர் விடுத்திருக்கின்றார். அந்த விடயங்கள் இன்று வெளிநாட்டினுடைய முதன்மைச்சர்களாகவும் என்று பிரசுரிக்கப்படுகிறது. இந்த விடயங்கள் இவ்வாறானதாக பத்திரிகைகளில் பிரசுரிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே நேற்று தினம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் 2 ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்டிருக்கின்றார்கள். காலத்துக்கு காலம் அரசாங்கங்கள் மாறினாலும் ஊடகவியலாளர்களும் ஊடகங்களும் அச்சுறுத்தப்படுவது என்பது தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டுதான் வருகின்றது. இதன் பின்னணியில் தான் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் 2 ஊடகவியலாளர்கள் நேற்று பிற்பகல் அளவிலே தாக்கப்பட்டிருக்கின்றார்கள். சட்டவிரோதமான மரக்கடத்தல்காரர்களினால் அவர்கள் தாக்கப்பட்டதாக போலீசிலே முறைப்பாடு செய்யப்பட்டது. அவர்கள் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையிலே சிகிச்சை பெற்று வந்தனர் என்றும் எங்களுடைய செய்தியாளர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். அதாவது முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தவரையில் பல்வேறு வளங்களை கொண்ட ஒரு பிரதேசமாக இருக்கிறது. அண்மை யுத்தம் நிறைவடைந்ததன் பின்னர் அங்கிருக்கக்கூடிய வளங்கள் அபகரிக்கப்படுகின்ற ஒரு சூழல் இருக்கிறது. அவை தொடர்பான செய்திகளை வெளியிடுகின்ற ஊடகவியலாளர்கள் தான் இன்று நேற்று பிற்பகல் அவர்கள் தாக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த விடயம் மிகவும் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாகவும் இருக்கிறது. ஊடகவியலாளர்கள் தொடர்பாக இந்த தாக்குதல் தொடர்பாக போலீசார் தீவிரமான விசாரணைகளை முன்னெடுத்து நீதியான ஒரு விசாரணையை முன்னெடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். அதன் அடிப்படைகளை தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கலாம். பத்திரிகைகளுடைய முதன்மை செய்திகளை விரிவாக பார்க்கலாம். நாட்டை பொறுத்தவரையிலே கொரோனா தொற்று என்பது கட்டுக்கடங்காத ரீதியிலே பரவி வருவதாக ஒரு விடயம் தான் என்று காணப்படுகிறது. அதாவது முழு நாட்டையும் முடக்கினாலும் கொரோனா வைரஸ் கட்டுப்படாது என்று தினக்குரல் பத்திரிகை தன்னுடைய முதன்மை செய்திகளிலே சுட்டிக்காட்டி நிற்கின்றது. அவற்றை பார்க்கலாம்.
முழுநாட்டையும் கொரோனா வைரஸ் ஆக்கிரமிக்கும் ஆபத்தான நிலை தற்போது ஏற்பட்டுள்ள போதும் நாடு முழுவதும் ஊரடங்கு சட்டத்தை அமுல்படுத்துவதற்கோ அல்லது நாட்டை முழுமையாக முடக்கம் செய்வதற்கோ எந்த ஒரு தீர்மானமும் இதுவரை எடுக்கப்படவில்லை என அரசாங்கம் அறிவித்துள்ள நிலையில் முழு நாட்டையும் முடக்கினாலும் கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த முடியாது. ஆகவே கொரோனா வைரஸ் தொடர்பில் மக்கள் அதிக விழிப்புணர்வை கொண்டுள்ளதனால்தான், அதாவது மக்களினுடைய விழிப்புணர்வு மூலம்தான், அதாவது சாதாரண வாழ்க்கைக்கு மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் மக்கள் விழிப்புணர்வாக செயல்பட வேண்டும், அதாவது மக்களினுடைய சாதாரண வாழ்க்கைக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் தான் கொரோனா தொற்றினை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட இருப்பதாகவும் இங்கு செய்திகளிலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அவை தொடர்பாக நாங்கள் இங்கே பார்க்கலாம். ஏழாவது பக்கம் நோக்கி அதனுடைய மேலதிக விடயங்கள் இங்கே நகர்ந்து செல்கிறது. ஏழாவது பக்கத்திலிருந்து நாங்கள் அந்த மேலதிக விடயங்களை பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே நாங்கள் பார்த்திருந்தது போன்று நாங்கள் எங்களுடைய செய்திகளூடாகவும் நாங்கள் உங்களுக்கு சுட்டிக்காட்டிருந்தோம் ஏற்கனவே. அதாவது கொரோனா தொற்றை பொறுத்தவரையிலே நாட்டினுடைய பல்வேறுபட்ட பிரதேசங்களிலும் தொற்றாளர்கள் இடங்காணப்பட்டிருந்தார்கள். பல்வேறுபட்ட மாவட்டங்களில் தொற்றாளர்கள் இடங்காணப்பட்டிருந்தார்கள். மினுவாங்குடை ஆடை தொழிற்சாலையில் பணியாற்றிய பணியாளர்களுடன் தொடர்புடையவர்கள் நாடளாவிலே இடங்காணப்பட்டிருந்தார்கள். இதன் பின்னர் மூன்றாவது தரப்புக்கும் கொரோனா தொற்று பரவி இருப்பதாக நேற்று தினம் ஊடகங்களினூடாக செய்திகள் பிரசுரிக்கப்பட்டிருந்தன. இந்த பின்னணியிலே நாங்கள் இந்த விடயங்களை பார்க்கலாம். மினுவாங்குடை ஆடை தொழிற்சாலையில் கடந்த மூன்றாம் தேதி வெளிப்பட்ட கொரோனா கொத்தணியினால் இன்று வரை, அதாவது திருக்குறள் பத்திரிகை தன்னுடைய அச்சுக்கு போகும் வரை 1350 மேற்பட்டோர் தொற்றாளர்களாக இனங்காணப்பட்டு இருக்கின்றார்கள். கொரோனாவின் ஆட்சி 17 மாவட்டங்களை தாண்டி இடம்பெற்று வரும் நிலையில் தினமும் கொரோனா தொற்றாளர்கள் பரவலாக அடையாளம் காணப்பட்டு வருவதனால் முழு நாட்டையும் கொரோனா ஆக்கிரமிக்கும் ஆபத்தான சூழல் ஏற்பட்டிருப்பதாக திருக்குறள் அந்த விடயங்களிலே குறிப்பிடுகிறது. கடந்த மார்ச் மாதம் ஒரு சில கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்ட உடனேயே முழு நாட்டையும் 3 மாதங்கள் வரை முடக்கி கொரோனாவை கட்டுப்படுத்திய அரசு இம்முறை 10 நாட்களுக்குள் 1350 மேற்பட்ட கொரோனா தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ள நிலையிலும் கொரோனா சமூக தொற்றாக மாறி வருகின்ற நிலையிலும் நாட்டை முடக்காது கொரோனாவை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை முன்னெடுத்திருப்பது பல்வேறு கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்பி வரும் நிலையிலேயே அரசு இவ்வாறான பதிலினை வழங்கியிருக்கின்றது. முழு நாட்டையும் முடக்காமைக்கான காரணம் தொடர்பில் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் டாக்டர் அனுரத்த பாதனிய கூறுகையில், கடந்த முறையை விடவும் இம்முறை நாட்டில் கொரோனா வைரஸ் பரவல் வேகமாக காணப்பட்டாலும் நாட்டை முடக்காமல் இருப்பதற்கு அறிவியலே காரணமாக உள்ளது. கடந்த முறை அனுபவங்களின் அடிப்படையில் இம்முறை கொரோனா வைரஸ் தொற்றினை எதிர்கொள்வதற்கான தயார் நிலையில் அரசு இருக்கின்றது. சுகாதாரத்துறையும் நோய் பரவலை தடுப்பதற்கு தேவையான முழுமையான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது. அத்துடன் மக்களும் இந்த கொரோனா தொற்றிலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கான பாதுகாப்பு வழிமுறைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் என்று இந்த விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். யார் என்று பார்த்தால் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய தலைவர் டாக்டர் அனுருத்த பாதனிய இந்த விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகையினால் அதாவது கடந்த மார்ச் மாதம் கொரோனா தொற்று ஏற்பட்ட பொழுது அங்கே பெற்றுக்கொண்ட படிப்பினைகளின் அடிப்படையிலே தற்போது அரசாங்கம் சமூகத்திலே வேகமாக பரவி வருகின்ற கொரோனா தொற்றினை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் ஈடுபடுவதாகவும் அந்த முன்னனுபவங்களை இதிலே ஈடுபடுத்தப் போவதாகவும் இங்கே சுகாதாரத்துறையினர் இவ்வாறாக கூறி வருகின்றார்கள். இதேவேளை முழுமையான ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்து சமூக செயற்பாட்டை இடைக்கிடையே நிறுத்துவதனூடாக அதனை கட்டுப்படுத்த முடியாது. கொரோனா நோயை கட்டுப்படுத்துவது முக்கியம், அதே நேரத்தில் சாதாரண வாழ்க்கையை வாழ வேண்டியது அவசியம். உயர்தர பரீட்சைகள் சுமார் 1 மாத காலத்துக்கு நடைபெறும். எனவே அதற்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் செயற்படுவதை மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவரும் பொறுப்புடன் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டியிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாகிறது. நேர்களை தெரிந்திருக்கும், நேற்று தினம் கல்வி பொதுத்தர ஆதரவு உயர்தர பரீட்சைகள் நாடளாவிலே ஆரம்பமாகியிருந்தது. பல்வேறுபட்ட சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்றியவாறு நேற்று தினம் பரீட்சைகள் ஆரம்பமாகியிருந்தது. பின்னணிக்குத்தான் அந்த பரீட்சை அதே போன்று ஏனைய சாதாரண மக்களுடைய வாழ்க்கை முறைகளுக்கு இடையூறு ஏற்படாத வகையிலே கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுத்து வருவதாக சுகாதாரத்துறையினர் குறிப்பிட்டிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இது இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையினுடைய முதலமைச்சர்களாக பிரசுரிக்கப்பட்டிருந்தனர். நேர்களை, இங்கே முதன் முதலாக இந்த இலங்கையினுடைய கொரோனா பெருந்தொற்று நிலவரங்களிலே தாதியர் இருவர் ஏற்கனவே தொற்றுக்குள்ளாகி உள்ளமை பற்றிய செய்திகள் வெளியாகி இருந்தன. இங்கே தினக்குரல் பத்திரிகையினுடைய முன்பக்கத்திலே 3 டாக்டர்கள் உட்பட நேற்று 92 பேருக்கு கொரோனா என்று ஒரு செய்தி காணப்படுகிறது. சிகிச்சை மையங்கள் நிரம்புகின்றன என்றும் அந்த செய்தி கூறுகிறது. மினுவாங்குடா ஆடை தொழிற்சாலை கொரோனா தொற்று கொத்தணியுடன் தொடர்புடைய தொற்றாளர்களின் எண்ணிக்கை
1399 ஆக உயர்வடைந்துள்ளது. நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை இரவு வரையில் 1307 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருந்த நிலையில் நேற்று தினத்தில் மேலும் 92 பேர் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். நேர்களே, நேற்று வரையில் அடையாளம் காணப்பட்டவர்களில் 1072 பேர் வரையிலானோர் இந்த ஆடை தொழிற்சாலையின் ஊழியர்கள் என்பதுடன் மற்றவர்கள் அவர்களுடன் தொடர்பு பட்ட இரண்டாம் மற்றும் மூன்றாம் நபர்களாவர். இங்கே மூன்றாம் வட்டமும் இங்கே தொற்றுக்குள்ளாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் கேகாலை வைத்தியசாலையின் வைத்தியர்கள் மூவருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளது. இவர்கள் மினுவாங்குடா ஆடை தொழிற்சாலையின் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்கள் தொடர்பாக முன்னெடுக்கப்பட்ட விசேட வேலை திட்டத்தில் ஈடுபட்டவர்கள் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. அத்துடன் தொம்பே பூகொட பிரதேசத்தில் உள்ள ஆடை தொழிற்சாலை ஒன்றிலும் தொற்றாளர் ஒருவர் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார். இவர் கிருந்தி வெலவ என்ற பகுதியை சேர்ந்தவர் என்று தெரிய வந்திருக்கின்றது. அதே போன்று கந்தானையில் உள்ள மின்சார சபை ஊழியர்களிடையே நடத்தப்பட்ட பிசிஆர் பரிசோதனையில் 12 பேரும் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களில் ஒருவரின் மகள் மினுவாங்குட ஆடை தொழிற்சாலையில் பணியாற்றுபவர் என்றும் அவர் தொற்றுக்குள்ளானவர் என்றும் தெரிய வந்த நிலையிலேயே அவர்களிடையே பிசிஆர் பரிசோதனைகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அத்துடன் ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் ஏற்கனவே தொற்றுக்குள்ளான மாணவி ஒருவரின் நண்பிக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. இந்நிலையில் தொற்றாளர்களுடன் நேரடி தொடர்புகளை பேணிய மற்றும் நேரடி தொடர்புகளை பேணியவர்களுடன் தொடர்புகளை பேணிய மூன்றாம் தரப்பு நபர்கள் பலர் இப்போது தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். நேர்களே, தற்போதைக்கு நாடுபூராகவும் அமைக்கப்பட்டுள்ள 96 தனிமைப்படுத்தல் நிலையங்களிலே 96 தனிமைப்படுத்தல் நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 96 தனிமைப்படுத்தல் நிலையங்களிலும் 10500 பேர் வரையிலானோர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக இந்த கொரோனா தடுப்பு செயலணியின் தலைவரும் இலங்கையினுடைய இராணுவ தளபதியுமான சவேந்திர சில்வா தெரிவித்திருப்பதாக தினக்குரல் பத்திரிகை கூறுகிறது. கொரோனா தொற்றாளர்களுடன் தொடர்புகளை பேணிய மற்றும் தொற்று இருக்கலாம் என்று சந்தேகிக்கும் இடங்களில் இருப்போர் உள்ளிட்ட 6500 பேரிடம் பிசிஆர் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு ஆராய்வு செய்யப்பட்டிருக்கின்றன. நேர்களே, இதேவேளை இலங்கையில் கடந்த ஒரு வாரத்துக்குள் மினுவாங்குட ஆடை தொழிற்சாலையுடன் தொடர்புடைய 1400 பேர் வரையான தொற்றாளர்கள் உறுதிப்படுத்தப்பட்ட நிலையிலே தொற்று நோய் மையங்கள் பெரும்பாலும் நிரம்பி வருகின்றன என்ற செய்தியை தினக்குரல் கூறுகிறது. அதே வேளையிலே உதயன் பத்திரிகை கூறுகிறது, எளிதாக தாவுகிறது கொரோனா என்று ஒரு செய்தி காணப்படுகிறது. அந்த செய்தியிலே முன்னரை விட இந்த தொற்று நிலைமைகள் தீவிரம் என்றும் சுட்டிக்காட்டப்படுகிறது. அதை விட சுகாதார நடைமுறைகள் கட்டாயம் என்றும் அந்த செய்தி சுட்டிக்காட்டுகிறது. அதே வேளையிலே மிகவும் முக்கியமாக துறைசார் வல்லுநர்களின் எச்சரிக்கையும் அங்கே வெளியாக இருக்கிறது. நாட்டில் தற்போது பரவி வரும் COVID-19 வைரஸ் ஒருவரிடமிருந்து மற்றையவருக்கு எளிதாக பரவுகின்றமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது பிப்ரவரி மார்ச் மாதங்களில் போல ஐதான நிலைமையாக இல்லை, செறிவான நிலைமையாக காணப்படுகிறது. நேர்களே, கொரோனா வைரஸ் தொற்று தொடர்பாக ஆராய்ந்து வரும் வல்லுநர்கள் தற்போதைய இலங்கையில் பரவி வரும் COVID-19 வைரஸ் முன்னரை விடவும் தீவிரம் மிக்கது என்று தெரிவித்துள்ளனர் என்று சுகாதார அமைச்சின் பேச்சாளர் மருத்துவர் ஜேர்வான் பண்டாரா தெரிவித்திருப்பதாக உதயன் அந்த செய்திக்கு ஆதாரம் காட்டியிருக்கிறது. அதேவேளையில் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நேற்று பிற்பகல் செய்தியாளர்கள் மத்தியிலே கருத்து தெரிவித்த போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. தற்போது COVID-19 வைரஸ் ஒருவரிடமிருந்து மற்றையவருக்கு எளிதில் பரவுகிறது. அதனால் மக்கள் அவதானமாக செயற்பட வேண்டும், சுகாதார நடைமுறைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்றும் மருத்துவர் ஜேர்வான் பண்டார தெரிவித்திருக்கின்றார். இந்த ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த சுகாதார அமைச்சின் தனிமைப்படுத்தல் பிரிவின் பணிப்பாளர் மருத்துவர் பாலித கருணபிரேம நாட்டில் கொரோனா தொற்று சிகிச்சை அளிக்கும் திறனில் 70% தற்போது நிறைவடைந்து விட்டது என்றும் தெரிவித்திருக்கின்றார். இவ்வாறாக அந்த நிலைமைகள் இருக்கின்ற போது இங்கே ஈழநாடு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி என்ன கூறுகிறது என்பதை நாங்கள் பார்த்தால், கடுமையாக்கப்படும் ஊரடங்கு உத்தரவு, அத்தியாவசிய சேவைகளுக்கும் முடக்கம், அவதானத்துடன் செயற்பட கோரிக்கை என்று அந்த செய்தி காணப்படுகிறது. நேர்களே, இங்கே அத்தியாவசிய சேவைகளும் அந்த ஊரடங்கு பிரதேசங்களிலே அடுத்த சில நாட்களுக்கு முடக்கப்படுவதாக பேச்சாளர் போலீஸ் பேச்சாளர் அஜித் ரோகண அறிவித்துள்ள விடயத்தை ஈழநாடு பிரதான தலைப்பு செய்தியாக தந்திருக்கிறது. மினுவாங்குட கொத்தணி கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் ஊரடங்கு உத்தரவு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள போலீஸ் பிரிவுகளில்
எதிர்வரும் சில தினங்களுக்கு ஊரடங்கு உத்தரவு கடுமையாக்கப்படும் என்று போலீஸ் பேச்சாளர் அஜித் ரோஹண அறிவித்திருக்கின்றார். நேர்களே, கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கூறினார். அவர் மேலும் தெரிவித்தவை, ஊரடங்கு உத்தரவு அமுல்படுத்தப்பட்டுள்ள போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நகரங்களில் இன்றும் நாளையும் மற்றும் எதிர்வரும் 15ஆம் தேதியும் மருந்தகங்கள் மற்றும் அத்தியாவசிய சேவை நிறுவனங்கள் மூடப்பட இருப்பதாக கூறியிருக்கிறார். அத்துடன் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் வசிப்பவர்கள் மாத்திரமன்றி நாட்டின் ஏனைய பகுதிகளில் வசிப்பவர்களும் தங்கள் பிரயாணங்கள் உள்ளிட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் மிகவும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. அதே வேளையிலே அந்த செய்தியோடு தொடர்பான விடயமாக இங்கே அரசாங்க தரப்பு, அதிலும் சுகாதார பிரிவு, பாதுகாப்பு பிரிவு என்பன மற்றொரு விடயத்தையும் சுட்டிக்காட்டியிருக்கிறது. நீங்கள் பயணம் செய்கிற பொழுது உங்களுடைய பயண இடங்கள், பயணம் செய்த வாகனங்கள், உங்களோடு முடிந்தவரை உங்களோடு கூட பயணித்தவர்கள் யாரும் தெரிந்தவர்கள் இருந்தால் அவர்கள் தொடர்பாக உங்களுடைய குறிப்பேடுகளிலே குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். திகதி, வாகன இலக்கங்கள், நீங்கள் பயணம் தொடங்கிய இடம், பயணத்தை நிறைவு செய்யும் இடம் முதலியவற்றை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று பொதுமக்களுக்கு அரசாங்கத்தினுடைய சுகாதார பிரிவும் பாதுகாப்பு பிரிவும் கோரிக்கை விடுத்துள்ளன. அவர்கள் குறிப்பாக இந்த முச்சக்கர வண்டி செலுத்துனர்களுக்கும் அந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். நீங்கள் முச்சக்கர வண்டிகளில் உங்களை வாடகை கமர்த்தி பிரயாணிப்போர் தொடர்பான விவரங்களையும், எங்கே பயணத்தை ஆரம்பித்து எங்கே முடித்தீர்கள், எங்கெங்கு சென்றீர்கள், அவர்களை அவர்களுடைய பிரயாண காலத்திலே என்பவை போன்ற விடயங்களையும் குறித்து வைக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுவதாக அறிவித்தல்கள் வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக இது அடுத்து வரும் சில வாரங்களுக்கு தேவையான விடயங்களாக இருப்பதாகவும் அரசாங்க தரப்பின் சுகாதார பிரிவும் பாதுகாப்பு பிரிவும் சுட்டிக்காட்டி இருக்கிறது. ஏனென்றால் இந்த தொற்று மூலங்களை இனங்காண்பதிலே இப்பொழுது அல்லாட்டம் போராட்டம் நிகழ்வதாக தெரிகிறது. குறிப்பாக இந்த மினுவாங்கூட தொற்று மூலம் கூட இன்னமும் தெளிவுபடுத்தப்படாத ஒரு சூழலே இருக்கிறது. அந்த மினுவாங்கூட கொத்தணி அடிப்படையிலே தொற்றுக்கள் ஏற்பட்டாலும் அது கொழும்பு மாவட்டத்திலும் பரவி இருப்பதோடு தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய ஏனைய சில மாவட்டங்களிலும் அந்த பரவல் காணப்படுகிறது. இவ்வாறாக நாடு முழுமையும் இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே அல்லாடி கொண்டிருக்கிற பொழுது இங்கே வடமாகாணத்திலே இருக்கக்கூடிய இந்த தனியார் கல்வி நிறுவனங்களுடைய நடத்துனர்கள் தங்களுடைய கோலங்களை காட்டத் தொடங்கி இருக்கிறார்கள். அவர்களால் பேசாமல் அமைதியாக இருக்கக்கூடிய சூழல் இல்லை போல தெரிகிறது. ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய நடவடிக்கைகளை மெல்ல மெல்ல ஆரம்பிக்கலாம் என்று பார்க்கிறார்கள். இங்கே பார்க்கலாம், உதயன் ஒரு செய்தியை தந்திருக்கிறது. தனியார் கல்வி நிலையங்கள் வடமாராட்சியில் சீல் வைப்பு என்று அந்த செய்தி காணப்படுகிறது. நெல்லியடி சுகாதார பரிசோதகர் பிரிவுக்கு உட்பட்ட 2 தனியார் கல்வி நிலையங்களுக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கின்றது. கொரோனா பெருந்தொற்று காரணமாக தனியார் கல்வி நிலையங்களின் செயற்பாடுகளை நிறுத்துமாறு உத்தரவிடப்பட்டிருந்தது. எனினும் குறித்த 2 கல்வி நிலையங்களும் மேற்படி உத்தரவுகளுக்கு முரணாக செயற்பட்டமை அடுத்தே நெல்லியடி சுகாதார பரிசோதகர்களால் இந்த கல்வி நிலையங்களுக்கு சீல் வைக்கப்பட்டிருப்பதாக உதயனுடைய 3 பக்கத்திலே செய்தி காணப்படுகிறது. அதே வேளையிலே வவுனியா வைரவ புளியங்குளம் பிரதேசத்திலும் ஒரு தனியார் கல்வியிலே நடத்துனர் தன்னுடைய கோலத்தை காட்ட வழிகிட்டிருக்கிறார். அவர் சமூக ஊடகங்களிலே வெளியான செய்திகள் உண்மையோ பொய்யோ உறுதிப்படுத்தப்பட்டவையோ தெரியவில்லை. ஆயினும் அவர் ஒரு சுகாதார பிரிவோடு சம்பந்தப்பட்டவர், அந்த தனியார் கல்வி நிலையத்தோடு சம்பந்தப்பட்டவர் என்று கூறப்படுகிறது. தனக்கு தெரியும் கொரோனா காலம் இந்த காலத்திலே நடத்தக்கூடாது என்று அங்கே அதிகாரிகள் சென்று விசாரித்த பொழுது கூறியிருக்கிறார். வவுனியா வைரவ புளியங்குளத்திலும் அந்த தனியார் கல்வி நிலைய நடத்துனர் எச்சரிக்கப்பட்டு உரிய நடவடிக்கைகளை உரிய சுகாதார ஒழுங்கு விதிகளுக்கு அமைய அந்த வைரவ புளியங்குளம் தனியார் கல்வி நிறுவனத்தை மூடுமாறு அங்கே உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அதே வேளையிலே உதயன் பத்திரிகையினுடைய 8 பக்கத்திலே ஒரு செய்தி காணப்படுகிறது. தென்மராட்சியில் தனியார் கல்வி நிலையங்கள் இயங்கிக் கொண்டிருப்பதாக அந்த செய்தி கூறுகிறது. தென்மராட்சி பிரதேசத்திலே தனியார் கல்வி நிலையங்கள் இயங்கி வருகின்றது என்றும் பிள்ளைகளை வகுப்புக்கு வருமாறு கோருகின்றனர் என்றும் பெற்றோர் கவலை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. கொரோனா தொற்று அதிகரித்ததை அடுத்து பாடசாலைகள் 1 முன்கூட்டியே மூடப்பட்டதுடன் தனியார் கல்வி நிறுவனங்கள் இயங்க வேண்டாம் என்று சுகாதார அமைச்சால் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. இந்த நிலையில் தமது கல்வி நிறுவனம் இயங்குவதால் முகக்கவசம் அணிந்து வகுப்புகளுக்கு வருகை தருமாறு பிள்ளைகளுக்கு இந்த தனியார் கல்வி நிறுவனங்களின் நிர்வாகத்தினால் அறிவிக்கப்பட்டுள்ளதாக பெற்றோர் கவலை தெரிவித்திருக்கின்றார்கள். இதனால் பிள்ளைகளின் கல்வியை கருத்தில் கொண்டு வகுப்புகளுக்கு அனுப்புகிறோம் என்றும் பெற்றோர் தெரிவித்திருக்கின்றார்கள். இது தொடர்பில் பெற்றோர் சாவகச்சேரி சுகாதார மருத்துவ அதிகாரி பணியகத்துடன் தொடர்பு கொண்டு கேட்டபோது தமக்கு முறைப்பாடு கிடைக்கவில்லை என்றும் தமது அலுவலர்கள் மூலம் கண்காணிக்க ஏற்பாடுகள் செய்துள்ளோம் என்றும் சுகாதார மருத்துவ அதிகாரி தெரிவித்திருக்கிறார். இங்கே பார்க்கலாம், காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் கல்வியியல் கல்லூரிகள் மூடப்பட்டு தனிமைப்படுத்தல் நிலையங்களாக மாற்றப்பட்டிருக்கின்றன. ஸ்ரீபாத, வவுனியா, யாழ்ப்பாணம், அதைவிட யாழ்ப்பாணம் ஆசிரியர் பயிற்சி கலாசாலை இவ்வாறாக
ஆசிரியர்களுக்கு கற்பிக்கின்ற பயிற்சி கொடுக்கின்ற கல்வி நிலையங்கள், ஆசிரியர் கல்வி ஆசிரியர் கல்லூரிகள், கல்வியியல் கல்லூரிகள் என்பன மூடப்படுகின்றன. பல்கலைக்கழகங்களிலே தொற்று என்ற நிலைமை, சில பல்கலைக்கழகங்களிலே சில மாணவர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதே வேளையிலே பாடசாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன. இந்த தனியார் கல்வி நிலைய முதலாளிகள் இவற்றை இயக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள். இது பற்றி சுகாதாரத்துறையினர் கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கலாம். அதே வேளையிலே இந்த தொற்று நிலவரங்கள் தொடர்பான ஏனைய செய்திகளை நாங்கள் பின்னர் பார்க்கலாம். நேர்களே, கொரோனா தொற்று நிலவரம் தொடர்பான விடயங்கள் இவ்வாறானதாக இருக்கின்ற பொழுது, நேற்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்டத்திலே இரண்டு ஊரடங்கு பேராளர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. குறித்த தாக்குதல் தொடர்பான விடயத்தை நாங்கள் இங்கே தினக்குரல் பத்திரிகையிலிருந்து பார்க்கலாம். மரக்கடத்தல் மாபியா கும்பல் ஊடக வீரர்கள் மீது தாக்குதல், முல்லைத்தீவில் திருட்டுக்களை அம்பலப்படுத்த முயன்றதால் ஆத்திரம் என்ற அந்த விடயம் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. தாக்குதலுக்குள்ளான ஊடக வீரர்களுடைய புகைப்படத்துடன் கூடியவாறாக அந்த விடயங்கள் இங்கே பிரசுரிக்கப்படுகின்றன. அவை தொடர்பாக பார்க்கலாம். முல்லைத்தீவு மாவட்டம் கருதுரை பற்றி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட முறுப்பு கிராமத்தில் மரங்களை திருட்டுத்தனமாக வெட்டி கடத்தும் மாபியாக்கள் போல செயற்படும் நான்கு பேர் கொண்ட குழு ஒன்றினால் ஊடகவியலாளர்கள் இருவர் கடுமையாக தாக்கப்பட்டு காயமடைந்திருக்கின்றார்கள். இவை தொடர்பாக இங்கே ஏழாவது பக்கம் நோக்கி அந்த விடயங்களை நகர்த்தியிருக்கின்ற திருக்குறள் பத்திரிகை தொடர்பாக நாங்கள் இங்கே தருகின்றோம். முல்லைத்தீவு முறிப்பு பகுதியைச் சேர்ந்த ஒருவர் தலைமையிலான குறித்த குழு சட்டவிரோத மரக்கடத்தல் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றது. அந்த பகுதியில் காணப்படுகின்ற தேக்கு மற்றும் முதிரை மரங்களை கடத்தும் இந்த கும்பல் அப்பகுதியில் வன்முறைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் அந்த பகுதி மக்கள் குறிப்பிடுகிறார்கள். ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று அரசாங்கங்கள் எத்தனை அரசாங்கங்கள் மாறினாலும் ஊடகவியலாளர்களும் ஊடகங்களும் அச்சுறுத்தலுக்குள்ளாவது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இதன் அடிப்படையில்தான் இவ்வாறாக சட்டவிரோதமான முறையிலே மரங்களை அழித்து குடியிருப்புகளை உருவாக்குவது தொடர்பான செய்திகளை வெளியிட சென்ற ஊடகவியலாளர்கள் தாக்குதலுக்குள்ளாக இருக்கிறார்கள். நீண்ட காலமாக இந்த கும்பல் மேற்கொண்டு வரும் சட்டவிரோத காடழிப்பு மற்றும் மரக்கடத்தல் தொடர்பில் குமுளமுனை மற்றும் முறிப்பு பகுதி மக்களால் பொறுப்பு வாய்ந்த தரப்புகளின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டன. இந்த சட்டவிரோத மரக்கடத்தல் அதே போன்று இந்த சட்டவிரோத மர வியாபாரம் தொடர்பாக அந்த பிரதேச மக்கள் பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளினுடைய கவனத்துக்கும் கொண்டு சென்றிருக்கின்றார்கள். எனினும் இவர்களின் பின்னணியில் அதிகாரத்தில் உள்ள தரப்புகள் உள்ளதால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று தெரிய வருவதாக சுட்டிக்காட்டி நிற்கின்றது இங்கு தினக்குரல் பத்திரிகை. அந்த குழுவுக்கு தலைமை தாங்கும் நபர் தேக்கு மரத்திலான மர வீடு ஒன்றை தற்போது அமைத்து வருகின்றார். இதனை வெளியில் கொண்டு வரும் நோக்கில் ஊடகவியலாளர்கள் தவசீலன் மற்றும் குமரன் ஆகியோர் நேற்று சமவிடத்துக்கு சென்றார்கள். இதனையடுத்தே கடத்தல் கும்பல்களால் அவர்கள் கடுமையாக தாக்கி பணைய கைதிகள் போன்று பிடித்து வைத்திருந்தனர். பின்னர் ஊடகவியலாளர்களின் தொலைபேசி மற்றும் கேமராக்களில் இருந்த காட்சி பதிவுகளையும் அளித்திருக்கின்றார்கள். அத்துடன் தங்களிடமிருந்த தங்க நகைகள், பணம் என்பவற்றையும் இந்த கும்பல் கொள்ளையிட்டதாக பாதிக்கப்பட்ட ஊடகவியலாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஊடகவியலாளர்கள் இருவரையும் திருடர்கள் என்று தெரிவிக்குமாறு நிர்பந்தித்து வீடியோவாகவும் தமது கேமராக்களில் இந்த கொள்ளை கும்பல் பதிவு செய்துள்ளது. சம்பவம் தொடர்பில் முல்லைத்தீவு போலீசாரிடம் ஊடகவியலாளர்களால் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை அதிகாரத்தில் உள்ள தரப்புகளின் பின்புலத்திலேயே இந்த கடத்தல் மற்றும் வன்முறை கும்பல் செயற்படுவதாக தெரிய வரும் நிலையில் போலீசார் இந்த விடயத்தில் என்ன நடவடிக்கை எடுக்க போகின்றார்கள் என்பது குறித்து ஊடக அமைப்புகள் கவனம் செலுத்தி வருவதாகவும் அந்த விடயங்கள் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதாவது நேர்களை தெரிந்திருக்கும் உங்களுக்கு, நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று அண்மையில் கூட ஜாழ்ப்பாணத்துக்கு ஊடகத்துறை அமைச்சர் இருந்திருந்தார். அவருடன் ஊடகத்துறை ராஜாங்க அமைச்சராக கடமையாற்றிய ஊடக அமைச்சராக கடமையாற்றிய வியாழேந்திரன் அவர்களும் வருகின்றனர். இதன்போது ஊடகவியலாளர்கள் எதிர்நோக்கின்ற பல்வேறு பட்ட பிரச்சனைகள் தொடர்பாக அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்த விடயம் தொடர்பாக பல்வேறு பட்ட அமைப்புகளும் இந்த தாக்குதல் சம்பந்தம் தொடர்பாக தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்திருப்பதை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. முக்கியமாக நேற்று தினம் இந்த தாக்குதல் தொடர்பான கருத்துக்களின் பொழுது, இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பான விடயங்கள் சமூக வலைத்தளங்களில் வந்தபொழுது பலரும் இதற்கு எதிராக தங்களுடைய பதிவுகளை பதிந்திருந்ததை நாங்கள் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. வடக்கு மாகாண சபையினுடைய முன்னாள் உறுப்பினர் துரைராச ரவிகரன் இந்த தாக்குதல் தொடர்பாக தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருந்தார். இவ்வாறாக பல்வேறு பட்டவர்களும் ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்டமைக்கு எதிராக இங்கே கண்டனங்களை பதிவு செய்திருந்தார்கள். ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்டது மாத்திரமல்லாமல் ஊடகவியலாளர்களுடைய உடைமைகளும் அவர்களினாலே பறிமுதல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடயம் மிகவும் கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் ஊடக பதிவுக்காக அவர்கள் காணொலிகளை பதிவு செய்திருக்கின்றார்கள். அந்த காணொலி பதிவுகளும் அவர்களுடைய கேமராக்களிலிருந்து அளிக்கப்பட்டும் இருக்கிறது. இவ்வாறாக ஊடகவியலாளர்கள் மீது அராயகமான ரீதியிலே இந்த விடயங்கள் நடந்திருக்கிறது. இவை தொடர்பாக போலீஸ் தரப்பு என்ன விதமான நடவடிக்கைகள் எடுக்கப் போகின்றது என்பது இங்கு ஊடக அமைப்புகளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது என்றும் தினக்குரல் பத்திரிகை அந்த விடயங்களை முடித்திருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த விடயங்கள் இவ்வாறானதாக இங்கு தினக்குரல் பத்திரிகைகளை பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது.
நேர்களை, வெளியில் செல்வோர் இதனை செய்யுங்கள், இது போலீஸ் பேச்சாளரின் வேண்டுகோள் என்று ஒரு செய்தி காணப்படுகிறது. நேர்களே, நாட்டில் ஏற்பட்டுள்ள கொரோனா தொற்று அச்சுறுத்தல் நிலைமையில் வீடுகளில் இருந்து வெளியில் செல்வோர், தாம் பயணிக்கும் வாகனங்கள், செல்லும் இடங்கள் மற்றும் சந்தித்த நபர்கள் தொடர்பான தகவல்களை நினைவில் வைத்திருக்க பழக வேண்டும் என்று போலீஸ் பேச்சாளர் அஜித் ரோஹண தெரிவித்திருக்கின்றார். அவ்வாறு நினைவில் வைத்துக் கொள்ள முடியாத நிலைமை இருக்குமானால் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. நேர்களே, நேற்று திங்கட்கிழமை நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார். இந்த செய்தி தினக்குரல் பத்திரிகையினுடைய முன்பக்கத்திலே அஜித் ரோஹணா போலீஸ் பேச்சாளர்களுடைய ஒளிப்படத்தோடு காணப்படுகிறது. அங்கே அவர் மேலும் கூறியிருக்கிறார், கம்பஹா மாவட்டத்தில் 18 போலீஸ் பிரிவுகளில் ஊரடங்கு சட்டம் தொடர்ந்தும் அமுலில் இருக்கும் இந்நிலையில் அந்த பிரதேசங்களில் மக்களின் நலன் கருதி கடந்த நாட்களில் வர்த்தக நிலையங்கள் மற்றும் மருந்தகங்கள் திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்த போதும் அவை தொடர்ந்து மூடப்பட இருக்கின்றன. குறிப்பாக தொற்று அச்சுறுத்தல் நிலைமையால் அந்த பிரதேசங்களில் செவ்வாய், புதன் மற்றும் வியாழன் ஆகிய நாட்களிலே அவற்றை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் பேச்சாளர் அஜித் ரோகண தெரிவித்திருக்கின்றார். இந்த 3 நாட்களில் அங்கு தனிமைப்படுத்தல் சட்டம் கடுமையான முறையிலே இருக்கும். ஆனபோதும் பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்கள் பரீட்சை நிலையங்களின் அதிகாரிகளுக்கும் இதில் சிக்கல்கள் ஏற்பட மாட்டாது. பரீட்சையோடு சம்பந்தப்பட்டவர்கள் மாணவர்கள் அதிகாரிகள் எந்த விதமான சிக்கல்களும் இல்லாமல் இந்த ஊரடங்கு கடுமையாக அமுல்படுத்தப்படும் போலீஸ் பிரதேசங்களில் கூட தங்களுடைய கடமையை ஆற்ற முடியும், பரீட்சை எழுத முடியும் என்று கூறியிருக்கிறார். மாணவர்களை பொறுத்தவரையிலே இதேவேளை மத்திய பிரதேசங்களில் முடிந்த அளவுக்கு வெளியில் நடமாடுவதை தவிர்த்து கொள்ளுமாறும் போலீஸ் பேச்சாளர் கேட்டிருக்கின்றார். நேர்களே, இதேவேளை முச்சக்கர வண்டிகள் உள்ளிட்ட வாடகை வாகனங்களை செலுத்துவோர் தமது வாகனங்களில் செல்வோரின் தகவல்களை வைத்திருக்க வேண்டியது ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்படும் போது அந்த தகவல்களை கொண்டு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியுமாக இருக்கும். இது உங்களின் பாதுகாப்புக்கானது என்றும் போலீஸ் பேச்சாளர் அந்த அறிவித்தலிலே கூறியிருக்கிறார். அதேவேளையில் போலீஸ் பேச்சாளர் அஜித் ரோகண வேதனை ஒன்றையும் தெரிவித்திருக்கிறார். அந்த செய்தி உதயன் பத்திரிகையின் 3 பக்கத்திலே காணப்படுகிறது. நேர்களே, கொரோனா வைரஸின் கொடூரத்தை நாட்டு மக்கள் இன்னும் உணரவில்லை. எனவே கடும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளாவிட்டால் பெரு நாட்டின் நிலையே ஏற்படும். நேர்களுக்கு தெரியும், இந்த அமெரிக்கா கண்டத்திலே இருக்கக்கூடிய பெரு நாட்டினுடைய நிலைமையை ஏற்படும். புதிய வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட வேண்டிய தேவையும் இதனால் ஏற்படும் என்று போலீஸ் பேச்சாளர் சுட்டிக்காட்டி இருக்கிறார். அதோடர்பிலே அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார், நேர்களே, இந்த பெரு என்ற நாடு ஆரம்பத்திலே இந்த அமெரிக்கா கண்டத்திலே இருக்கின்ற இந்த நாடு ஆரம்பத்திலே வெற்றிகரமாக இந்த கொரோனா வைரஸ் நிலைமைகளை கட்டுப்படுத்தி கொண்டு வந்தது. ஆனால் இப்பொழுது கொரோனா வைரஸ் கேசஸ் அங்கே தொற்றுக்குள்ளானவர்களுடைய எண்ணிக்கை ஏறத்தாழ 851,171 காணப்படுகிறது. சாவுகள் 33,357 காணப்படுகிறது இந்த பெரு நாட்டிலே. அதே வேளையில் 748,097 பேர் தொற்றிலிருந்து விடுபட்டதாக தெரிகிறது. ஆனால் பிப்ரவரி 15 தேதியிலிருந்து அக்டோபர் 6 தேதி வரை நாங்கள் பார்க்கிற பொழுது இந்த பெரு நாட்டினுடைய நிலைவரம் எங்களுடைய போலீஸ் பேச்சாளர் இலங்கை நிலைவரத்தை பெரு நாட்டு நிலைவரத்தோடு ஒப்பிட முயற்சித்தமையால் இந்த தகவல்களை தருகிறோம். மே 3 தேதி வரை மெல்லிய அளவிலே சிறு தொற்றுக்கள் இருந்த பொழுதும் அங்கே பெரு நாட்டிலே மே 29 தேதிக்கு பிறகு சடுதியான அதிகரிப்பு ஒன்று ஏற்பட்டது. அதே போன்ற ஒரு அதிகரிப்பு எங்களுடைய நாட்டிலே கடந்த மாதத்தின் இறுதியிலிருந்து இப்பொழுது 10 அக்டோபர் மாதத்திலே இருக்கிறோம். அந்த அதிகரிப்பு 50, 60, 100 என தினம் இந்த மினுவாங்குட கொத்தணி தொற்றின் அடிப்படையிலே அதிகரிப்பதாக இருந்தாலும் நாட்டினுடைய கொரோனா தொற்றினுடைய அதிகரிப்பு வீதம் மிகவும் பாரிய அளவிலே இருக்கிறது. இந்த விரைவை நாங்கள் பார்க்கிற பொழுது பெரு நாட்டிலே மெல்லிய ஏற்றமாக இருந்தது. சடுதியாக அந்த விரைவிலே ஏற்றம் காணப்படுகிறது. அக்டோபர் 6 இந்த உச்ச கட்டத்திற்கு பெரு நாட்டினுடைய தொற்று நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அதே வேளையிலே அங்கே ஆக்டிவ் கேசஸினுடைய அதிகரிப்பு கூட ஆரம்பத்திலே சில 10களில் இருந்து இந்த ஏப்ரல் மாதத்தில் இருந்து இந்த ஆக்டிவ் கேசஸ் அதாவது கொரோனா தொற்று உயிர்ப்பாக இருக்கக்கூடிய நோயாளிகளுடைய எண்ணிக்கையும் அங்கே அதிகரித்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. மரணங்கள் கூட அதிகரித்து செல்கிறது. அதுபோல இங்கே அவர் கூறுகிறார், போலீஸ் பேச்சாளர், பெரு நாடு ஆரம்பத்தில் மிகவும் சிறப்பான முறையில் கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தியது. எனினும் அதன் பிறகு அந்நாட்டு மக்கள் சுகாதார நடைமுறைகளையும் அரசு அறிவித்தல்களையும் உரிய வகையில் கடைபிடிக்காததால் வைரஸ் வேகமாக பரவியது. எமது நாட்டிலும் கொரோனா வைரஸ் பரவலை நாம் சுமார் 1.5 மாதங்களில் கட்டுப்படுத்தினோம். ஏனைய நாடுகளில் கிராமத்துக்கு கிராமம் மரணங்கள், குடியிருப்புகளில் மரணங்கள் என வைரசின் கொடூரத்தன்மை உணரப்பட்டது.
இங்கு ஆக 13 பேர் மட்டுமே உயிரிழந்தார்கள். கொரோனா ஒழிப்பு நடவடிக்கையில் இரண்டாவது இடத்தில் நாங்கள் இருந்தோம். சீனா கூட பாராட்டி இருந்தது நேர்களே. சீனாவுக்கு அடுத்ததாக ஸ்ரீலங்கா இரண்டாம் இடத்தில் இருப்பதாக சீன ஆய்வாளர்கள் பாராட்டி இருந்தார்கள். சீன ஊடகங்கள் பாராட்டி இருந்தன. அந்த பாராட்டை எங்களுடைய ஊடகங்கள், தென்னிலங்கை ஊடகங்கள், வடபிராந்திய ஊடகங்கள் மீள திருப்பி வெளியிட்டன. ஆகவே இரண்டாவது இடத்தில் இருந்திருக்கிறோம். எனவே இந்த வைரஸின் கொடூரத்தன்மையை நாட்டு மக்கள் இன்னும் உணரவில்லை. இதுவரையில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கை மீறுபவர்கள்தான் கைது செய்யப்பட்டனர். புதிய வர்த்தமானி அறிவித்தல் வந்ததும் பொது வெளியில் சமூக இடைவெளியை பின்பற்றாதவர்கள், முகக்கவசம் அணியாதவர்கள், சுகாதார நடைமுறைகளை பின்பற்ற மறுப்பவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் அங்கே போலீஸ் பேச்சாளர் கூறியிருக்கிறார். அப்பாவி மக்களை ஒடுக்குவது இதன் நோக்கமல்ல, மக்களின் சுகாதார பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதே தங்கள் இலக்கு என்றும் அவர் கூறியிருக்கிறார். அதேவேளை தனிமைப்படுத்தல் ஊரடங்கு உத்தரவு நீடிக்குமா அல்லது தளர்த்தப்படுமா என்பது மக்களின் நடமாட்டத்திலும் மக்களின் ஒத்துழைப்பிலுமே தங்கியிருக்கிறது. சுகாதார நடைமுறைகளை முழுமையாக பின்பற்றுமாறு மீண்டும் கேட்டுக்கொள்ளுகிறோம் என்று அஜித் ரோஹண கூறுகின்ற அதே வேளையிலே நேர்கள் இப்பொழுது நாங்கள் உலக நிலைமைகளை பார்க்கிற பொழுது இப்பொழுது மீண்டும் ஸ்பெயின் இந்த கொரோனா தொற்று நிலவரத்தால் அல்லாட தொடங்கி இருக்கிறது. ஸ்பெயினிலே மீண்டும் தொற்றுக்களும் மரணங்களும் ஏற்பட தொடங்கி இருப்பதாக நேற்று இன்று அதிகாலை வழியான சர்வதேச ஊடகங்களில் இருந்து அறிய முடிகிறது. பிரான்சிலும் அதே நிலைவரம். அதே போல இங்கே பிரிட்டனில் சில பகுதிகள், அதாவது பிரிட்டிஷ் பிரதமர் மூன்று கட்டங்களாக மூன்று அணுகுமுறைகளுக்கு ஊடாக அந்த கொரோனா நிலவரத்தை புதிதாக பிரிட்டனில் பரவ தொடங்கி இருக்கிற கொரோனா நிலவரத்தை கட்டுப்படுத்துவதற்கு முற்பட்டிருக்கிறார். அங்கே நாங்கள் பார்க்கிற பொழுது பிரிட்டிஷ் அதிகாரிகள், பிரிட்டிஷ் பிரதமர் உட்பட பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய செயலாளர்கள், அங்கு அமைச்சர்கள் என்று சொல்வதில்லை, அவர்கள் எல்லாம் பேசுகின்ற இந்த போடியம் என்கிற அந்த நின்று பேசுகிற அந்த பகுதியினுடைய முன் பக்கத்திலே மூன்று ஆங்கில சொற்கள் இடம்பெற்றிருக்கின்றன. ஹேண்ட்ஸ், ஃபேஸ், ஸ்பேஸ். ஹேண்ட்ஸ் கரங்கள், ஃபேஸ் முகம், மற்றது ஸ்பேஸ் இடைவெளி. ஆகிய மூன்று சொற்களை அவர்கள் அடிக்கடி ஆங்கிலத்திலே ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆக இங்கே இலங்கையிலும் இந்த நிலைவரம் ஒரு கட்டுப்பாட்டிற்குள் இருந்து இப்பொழுது இந்த அதிகரித்த நிலைமை ஏற்படுகிற பொழுது நாங்கள் சர்வதேச நிலைமைகளோடு ஒப்பிடுகிற பொழுது சர்வதேச ரீதியாகவும் இந்த நிலைவரம் அதிகரித்து வருகின்ற போக்கை காண முடிகிறது. ஆக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சுகாதாரத்துறை சார்பிலே ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தவர், இந்த கொரோனா வைரஸோடு நாங்கள் வாழ பழக வேண்டும் என்று கூறுகிற பொழுது முக்கியமாக இந்த சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கை முறையை, சமூக அணுகுமுறைகளை மாற்றிக்கொள்வதன் மூலமாக, ஒரு பெரும் தொற்று காலத்திற்கு ஏற்ற வகையிலே மாற்றிக்கொள்வதன் மூலமாக இந்த வைரஸோடு நாங்கள் வாழ பழக வேண்டும் என்பதை அதனுடைய அர்த்தம். நோயை வாங்கி தும்மி சீறி காய்ச்சலிலே கிடந்து அல்லோல கல்லோலப்படுவதன் மூலமாக இந்த வைரஸோடு வாழுவது அல்ல அர்த்தம். சுகாதார நடைமுறைகளை நாங்கள் பேணுவதன் ஊடாக இந்த வைரஸ் எங்களுக்கு எதிராக செயற்படுத்துகின்ற இந்த உயிரியல் சவாலை நாங்கள் எதிர்கொண்டு வெற்றிகரமாக சமாளித்து முன்னேற வேண்டும் என்பதே அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது நேர்களே. இதன் அடிப்படையில் நாங்கள் தொடர்ச்சியாக ஏனைய விடயம் தொடர்பாக இங்கே பார்க்கலாம். பலம்புரி பத்திரிகை இருந்து பார்க்கிற பொழுது ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம், இந்த 20வது திருத்தச் சட்டத்துக்கு எதிராக நாயக பீடங்களிலிருந்து எதிர்ப்புகள் எழும்பியிருப்பது தொடர்பான விடயம் தொடர்பாக சுட்டிக்காட்டியிருந்தோம். அது தொடர்பாக இங்கே நாங்கள் பார்க்கலாம். சர்வாதிகார ஆட்சியை அனுமதிக்க முடியாது, 20வது திருச்சட்டம் ஜனநாயகத்துக்கு ஆபத்து, அரசுக்கு எதிராக மகா சங்கத்தினர் போர்க்கொடி என்ற விடயம் இங்கே அமைந்திருக்கிறது. 20வது திருத்தம் மூலம் சர்வாதிகார ஆட்சி உருவாகும், இது ஜனநாயகத்துக்கு மிகவும் ஆபத்தானது, இதனை நிறைவேற்ற விடமாட்டோம் என அரசுக்கு எதிராக மகா சங்கத்தினர் போர்க்கொடி உயர்த்தியிருக்கின்றார்கள். அமலபுர நிகாய மகாசங்கம், அதேபோன்று ராமன்யா நிகாய மகாசங்கம் மற்றும் இலங்கை அமலபுர ராமன்ய சமக்ரி சங்க சபை ஆகியனவே 20வது திருத்தத்தை நிறைவேற்ற வேண்டாம் என்று வலியுறுத்தி இருக்கின்றன. பல பலவீனங்களை கொண்ட அரசியலமைப்பில் முன்மொழியப்பட்ட 20வது திருத்த வரவை நிறைவேற்ற வேண்டாம் என்று அவர்கள் வலியுறுத்தியிருப்பதாகவும் அந்த விடயங்கள் தொடர்பாக 23வது பக்கம் நோக்கி மேலதிக விடயங்கள் செல்கிறது. அவற்றை பார்க்கின்ற பொழுது அதாவது இந்த 20வது திருத்தத்தை பொறுத்தவரையிலே பல பலவீனமான விடயங்கள் அரசமைப்பிலே முன்மொழியப்பட்ட இருப்பதாகவும் குறிப்பிட்டு, அமரபுர நிகாய மற்றும் ராமன்யா நிகாய இணைந்த மகாசபையினர் அரசை இதை கொண்டு வர வேண்டாம் என்று வலியுறுத்தியிருக்கின்றார்கள். நேற்று காலை ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்தித்தான் அவர்கள் இந்த அறிவிப்பினை விடுத்திருந்தார்கள். 19வது திருச்சட்டம் ஜனாதிபதி, பாராளுமன்றம் மற்றும் நீதித்துறை ஆகியவற்றுக்கிடையே ஒரு சமநிலையை தெளிவாக காட்டியது என்றும், முன்மொழியப்பட்ட 20வது திருச்சட்ட வரைவில் ஜனாதிபதியை சுற்றி ஒரு சர்வாதிகாரத்தை உருவாக்க முற்படுகிறது என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள்.
எனவே 20வது திருச்சட்ட வரவை ஆதரிப்பது தலை துண்டிக்கப்படுவதற்கு ஒப்பானதாகும் என்றும் அவர்கள் குறிப்பிடுவதோடு இந்த ஊடகவியலாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்ற ராமஞ்ச நிகாய நீதித்துறை சங்கத்தினுடைய தலைவர் பேராசிரியர் அட்டகேன ரத்னபால தேரர் நாட்டில் ஜனநாயகத்தை பாதுகாப்பது பிக்குகளின் பொறுப்பு என்றும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். நாட்டில் ஆபத்தான தொற்றுநோய் இருக்கும் நேரத்தில் இதுபோன்ற பலனற்ற அரசியலமைப்பு திருத்தத்தில் கவனம் செலுத்துவது தேவையற்றது என்றும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். 20வது அரசியலமைப்பு திருத்தம் மனிதனின் சிந்தனை சுதந்திரம் மற்றும் செயற்பாட்டிற்கு பாரிய இடையூறுகளை ஏற்படுத்தும் என்று இலங்கை அமரபுர ராமண்ய சாமகிரி சங்க சபை அரசாங்கத்தை வலியுறுத்தியிருக்கிறது. இது வளர்ச்சியடையாத சமூகத்தை நோக்கி பயணிக்கும் சட்ட ஏற்பாடு என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதால் அதனை நிறைவேற்ற வேண்டாம் என இலங்கை அமரபுர ராமண்ய சாமகிரி சபை அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்திருக்கிறது. நிறைவேற்ற அதிகாரம் பாராளுமன்றம் மற்றும் நீதித்துறை என்பன சமநிலையில் பேணப்பட வேண்டும் என்பதே உலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கோட்பாடாகும் என இலங்கை அமரபுர ராமண்ய சாமகிரி சங்க சபை குறிப்பிடுகிறது. நாட்டின் எதிர்கால பயணத்தில் காணப்படும் தடைகளை நீக்குவதற்காக 19வது திருத்தத்தை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் அரசாங்கம் தெரிவித்துள்ளதாக இந்த அமைப்பு விடுத்துள்ள அறிக்கைகளே குறிப்பிடப்படுகின்றது. எனினும் 19வது அரசியலமைப்பு திருத்தத்தில் நாட்டின் நலன் மற்றும் மக்களின் இறைமை ஆகியவற்றை பாதுகாப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்க வேண்டிய விடயமாக இருக்கின்றது. நேர்களே, இந்த கொரோனா பெருந்தொற்று காலம், அதே வேளையிலே பரீட்சை காலம், உயர்தர பரீட்சை காலம் ஆகியவற்றின் மத்தியிலே ஒரு தொழிற்சங்க நடவடிக்கை கூட வடக்கு மாகாணத்திலே இடம்பெற்றதாக செய்திகள் வெளியாகின்றன. ஈழநாடு தன்னுடைய 6வது பக்கத்திலே அந்த செய்தியை தந்திருக்கிறது. வடக்கு மாகாண சாரதிகள் கவன ஈர்ப்பு போராட்டம் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. வடக்கு மாகாண சாரதிகள் யாழ்ப்பாணத்தில் நேற்று கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருக்கின்றார்கள். சாரதிகள் விடயத்தில் அரசியல் தலையீடுகள் புகுத்தப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ள சாரதிகள் தமக்கு இழைக்கப்படும் அநீதிகளுக்கு எதிராக நேற்று சுகவீன விடுமுறை போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். தமக்கு நீதி கிடைக்க வேண்டும் என கோரியவர்கள் வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகம் முன்பாக இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள். இதன்போது ஆளுநரின் செயலாளரிடம் மகளிர் ஒன்றையும் அவர்கள் கையளித்திருப்பதாக ஈழநாடு பத்திரிகை அவர்கள் ஆளுநர் அலுவலகத்தின் முன்னால் பல்வேறுபட்ட வாசகங்களோடு நின்று கொண்டிருக்கின்ற ஒளிப்படத்தோடு அந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது. வடக்கு மாகாண சாரதிகள் கவன ஈர்ப்பு போராட்டம் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. அதே வேளையில் மற்றும் பல இந்த கொரோனா செய்திகளை நாங்கள் பார்க்கிற பொழுது உதயன் பத்திரிகை முன்பக்கத்திலே குறிப்பு செய்திகளாக நாடளாவிய ரீதியில் நிலைவரத்தை தந்திருக்கிறது. பூகொடவில் உள்ள ஆடை தொழிற்சாலையில் பணியாற்றும் இரு பெண்கள் கொரோனா தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். தொழிற்சாலையில் பணியாற்றும் ஏனையோருக்கும் PCR பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதே வேளையில் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலைய ஊழியர் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பொருட்களை ஏற்றி இறக்கும் பிரிவைச் சேர்ந்த இவர் கம்பகாவைச் சேர்ந்தவர் என்றும் அந்த செய்தி காணப்படுகிறது. கந்தானை இலங்கை மின்சார நிறுவனம், அது தனியார் நிறுவனம், இலங்கை மின்சார சபை அல்ல, இது இலங்கை மின்சார நிறுவன தனியார் நிறுவன பணியாளர்கள் 12 பேர் கொரோனா தொற்றுக்குள்ளாகி இருக்கின்றார்கள். இவர்களில் ஒருவருடைய மகள் பிரெண்டிக்ஸ் ஆடை தொழிற்சாலையில் பணியாற்றுவதாகவும் அந்த செய்தி காணப்படுகிறது. மாலியாவத்த ரயில் கட்டுப்பாட்டு பிரிவில் கடமையாற்றும் ஒருவரின் மனைவிக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவர் பிரெண்டிக்ஸ் ஆடை தொழிற்சாலையில் கடமையாற்றுவதாக கூறப்படுகிறது. கம்பகாவில் சீதுவ கல்வி வலை ஆசிரியர் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு ஆசிரியருக்கு தொற்று இப்பொழுது முதன் முதலாக அறிவிக்கப்படுகிறது. அதையடுத்து பாடசாலை மாணவர்கள், ஆசிரியருடன் தொடர்பில் இருந்தவர்கள் PCR பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். NDB வங்கியின் மெரைன் டிரைவ் கிளையில் பணியாற்றும் ஒருவருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து வங்கி செயற்பாடுகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. அதே வேளையிலே நாடளாவிய ரீதியிலே 2 பல்கலைக்கழகங்களிலே தொற்றுக்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. 2 பல்கலைக்கழகங்களினுடைய ஒரு சில மாணவர்களுக்கு அந்த தொற்றுக்கள் பற்றிய உறுதிப்படுத்தல்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அதே வேளையிலே ஈழநாடு 6வது பக்கத்திலே ஒரு முக்கிய செய்தியை தருகிறது. 12 கொரோனா சிகிச்சை மையங்களிலும் 120 படுக்கைகள் மட்டும்தான் வெற்றிடம் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. இலங்கையில் உள்ள 12 கொரோனா தொற்று சிகிச்சை மையங்களில் மொத்தம் 1552 தொற்று நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் வசதிகளே உள்ள நிலையில் இவற்றில் நேற்று காலை நிலவரப்படி 1432 தொற்று நோயாளர்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதன் பிரகாரம் கொரோனா தொற்று சிகிச்சை மையங்களில் நேற்றைய காலை நிலவரப்படி 120 படுக்கைகள் வெற்றிடங்களே காணப்பட்டன. கடந்த சில நாட்களாக தொற்று நோயாளர்கள் அதிக அளவில் பதிவாகி வரும் நிலையிலே நோயாளர்களை சிகிச்சைக்காக அனுமதிப்பதில்
பெரும் நெருக்கடிகளை இலங்கையினுடைய சுகாதாரத்துறை சந்தித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது வைத்தியசாலைகளில் தொற்று நோயோடு அனுமதிக்கப்பட்டவர்களில் 90% மேலானவர்கள் ஆடை தொழிற்சாலை கொத்தணி தொற்றுடன் தொடர்புடையவர்கள். இவர்கள் கடந்த சில நாட்களாக வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் குணமடைந்து வெளியேற குறைந்தது இன்னும் 2 வாரங்கள் எடுக்கலாம் என்றும் அந்த செய்தி தெரிவிக்கின்றது. எனவே தொற்று நோயாளர் தொகை தொடர்ந்தும் அதிகரிக்கும் பட்சத்தில் அது இலங்கை சுகாதார அமைப்புகள் மீது அதிக அழுத்தத்தை ஏற்படுத்தலாம். சுகாதாரத்துறையைச் சேர்ந்தவர்கள் இந்த தொற்று நோயை கட்டுப்படுத்துவதற்கு, தொற்று நோயாளர்களை குணப்படுத்துவதற்கு அதிக அளவில் வீரியத்தோடு போராட வேண்டிய நிலைமை வரும். அதே வேளையிலே 2 தாதிகள், 3 டாக்டர்கள் ஆகியோருக்கும் தொற்று, கேகாலை மாவட்டத்திலிருந்து டாக்டர்களுக்கு ஏற்பட்ட தொற்று பற்றிய அறிவித்தல்கள், செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. நேற்றைய நிலைவரப்படி 12 கொரோனா சிகிச்சை மையங்களிலும் 120 படுக்கைகள் மட்டுமே எஞ்சியிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. நேர்களே, தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கலாம். இனி விடயம் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது 116 கிலோ கஞ்சா மாதகளில் மீட்பென்ற விடயம் என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. அதே போன்று 28 நாட்கள், அதாவது நாணயத்தாள்கள் கையடக்க தொலைபேசிகளில் 28 நாட்கள் வரை தொடர்ந்தும் கொரோனா வைரஸ் உயிருடன் இருக்கும் என்ற விடயம் ஒன்று ஆய்வு ஒன்றிலே தெரிய வந்திருப்பதாகவும் ஒரு விடயத்தை இங்கே பத்திரிகைகள் வந்துகிறது. வயோதிப தம்பதிகளை கட்டி வைத்துவிட்டு 15 பவுன் நகைகள் கொடிகாமத்தில் திருட்டு என்ற விடயம் தொடர்பாகவும் இங்கு வளமுறை பத்திரிகை குறிப்பிடுகிறது. அதேவேளை பவுனியாவைச் சேர்ந்த 4 பேர் சிறுவன் லண்டனில் விபத்தில் உயிரிழப்பு என்ற விடயம் தொடர்பாக ஒளிப்படத்தின் கூடியவராக அந்த செய்தி காணப்படுகிறது. ஜால்கிழ நோச்சி பகுதிகளில் கஞ்சா கடத்திய சிப்பாய் உள்ளிட்ட 3 பேர் கைது என்ற விடயங்களும் இன்று பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கின்றன. உதயன் பத்திரிகை தொடர்பாக நாங்கள் இங்கே பார்க்கின்ற பொழுது சுகாதார பாதுகாப்புடன் உயர்தர பிரச்சனைகள் ஆரம்பம் என்ற விடயமும், அரசு சர்வாதிகாரத்துக்கு நீதித்துறை சாட்டியடி, திருத்தம் வந்தாலும் 20 எதிர்ப்போம், எதிர்க்கட்சித் தலைவர் சைத் என்ற விடயம் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது உதயன் பத்திரிகையில். அதே போன்று உதயன் பத்திரிகை சில முக்கியமான விடயம் தொடர்பாக இங்கே சுட்டிக்காட்டியிருக்கிறது. பூகோட உள்ள ஆடை தொழிற்சாலையில் பணியாற்றும் 2 பெண்கள் கொரோனா தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். தொழிற்சாலையில் பணியாற்றும் ஏனையோருக்கு PCR பரிசோதனைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. குறிப்பிடப்படுகிறது. கர்நாடக சர்வதேச விமான நிலைய ஊழியர் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பொருட்களை ஏற்றி இறக்கும் பிரிவைச் சேர்ந்த இவர் கம்பகாவைச் சேர்ந்தவர் என்றும் குறிப்பிடப்படுகிறது. கந்தான இலங்கை மின்சார சபை, அதாவது தனியார் நிறுவன பணியாளர்கள் 12 பேர் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இவர்களில் ஒருவர் மகள் பிரெண்டிக்ஸ் ஆடை தொழிற்சாலையில் பணியாற்றுகின்றார் என்றும் குறிப்பிடப்படுகிறது. மாளிகாபத்தையில் ரயில் கட்டுப்பாடு பிரிவில் கடமையாற்றும் ஒருவரின் மனைவிக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவர் பிரெண்டிக்ஸ் ஆடை தொழிற்சாலையில் கடமையாற்றுகின்றார் என்ற விடயமும், கம்பகாவில் சீதுவ கல்வி வேலை ஆசிரியர் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதனையடுத்து பாடசாலை மாணவர்கள், ஆசிரியருடன் தொடர்பில் இருந்தவர்கள் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற விடயமும், NDB வங்கியின் மரையின் டிரைவ் கிளையில் பணியாற்றும் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து வங்கியின் செயற்பாடுகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதான விடயமும் இங்கு உதயன் பத்திரிகையில் நாங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் பத்திரிகைகளினுடைய ஆசிரியர் தலையங்கம் தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம். ஆமியர்களே, ஆசிரியர் தலையங்கங்களிலே மிகவும் முக்கியமாக இந்த ஒன்றுபட்டு அணுகுவோம் என்று நமது பார்வையிலே காலை கதிர் ஆசிரியர் கேட்கிறார். ஒரு புறம் கொரோனா தொற்றின் பேர் அதிர்ச்சிக்குள் நாடு மூழ்கி அந்தரித்துக் கொண்டிருந்தாலும் மறுபுறம் கொழும்பின் சர்வதேச ராஜதந்திர உறவாடல்களில் சத்தம் சந்தடியற்ற பெரிய நகர்வுகள் காதும் காதும் வைத்தது போல் அரங்கேறி கொண்டிருக்கின்றன என்று சுட்டிக்காட்டுகிறார் காலை கதிர் ஆசிரியர். அதனை கவனித்து அந்த ஓட்டத்துக்கு ஏற்றவாறான காய் நகர்த்தல்களில் தமிழர் தரப்பான நாங்களும் சம்பந்தப்பட்டு மேற்கொள்ளாவிட்டால் விவகாரம் எங்கள் கைகளை நழுவி போய்விடும். உலக ஓட்டத்தில் அவதானிக்கப்பட முடியாத தொலைவில் உள்ள குழிக்குள் நாம் வீழ்த்தப்பட்டு தனித்து போய்விடுவோம் என்றும் ஆசிரியர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே வேளையிலே கிழக்கில் பறிபோகும் தமிழர் நிலம் என்று ஈழநாடு ஆசிரியர் தன்னுடைய ஆசிரியர் தலையங்கத்தை வரைந்திருக்கிறார். நேர்களே, கிழக்கு மாகாணத்தை வடக்குடன் இணைப்பது தொடர்பில் தமிழ் தேசியவாதிகள் தொடர்ச்சியாக பேசி வருகின்றனர். தமிழ் தேசியம் பேசும் ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு தேர்தல்களின் போதும் இதனை உச்சரிப்பதற்கு மறப்பதில்லை. தமிழ் தேசியவாதிகள் வடக்கை, முக்கியமாக யாழ்ப்பாணத்தில் தங்களது வாத திறமைகளை காண்பித்துக் கொண்டிருக்கும் போது கிழக்கோ தமிழர்களிடம் இருந்து பறிபோய்க் கொண்டிருக்கிறது. இன்று வரையில் அது தொடர்கின்றது. தமிழ் தேசியம் பேசுவோரின் நிலைமை இதுவென்றால் அரசாங்கத்துடன் இருந்து நல்லிணக்க அரசியல் செய்யப்போவதாக கூறும் அரச தமிழ் அரசியல்வாதிகளும் கிழக்கு தொடர்பில் எவ்வித முன்னேற்றங்களையும் தங்களது செயல்பாடுகளால் இதுவரை காண்பித்ததில்லை. கிழக்கு மாகாணத்தில் அமைச்சர் வியாழேந்திரன், சிவனேசதுரை சந்திரகாந்தன் என பலரும் கிழக்கின் முன்னேற்றங்கள் தொடர்பிலே பேசி வருகின்றார்கள்.
கிழக்கை புறக்கணித்ததாக யாழ்ப்பாணத்தின் மீது குற்றச்சாட்டுக்களை அவர்கள் முன்வைக்கின்றனர். ஆனால் கிழக்கின் காணிகளோ பறிபோய் கொண்டிருக்கிறது. உங்களின் அரசாங்க செல்வாக்கை முன்வைத்து ஏன் இவ்வாறான விடயங்களை உங்களால் தடுத்து நிறுத்த முடியவில்லை? இதற்கு உங்களிடம் பதில் இருக்கின்றதா என்று கேட்கிறார் ஈழநாடு ஆசிரியர். அதே வேளையிலே மற்றொரு விடயத்தையும் சுருக்கமாக பார்த்து விடலாம். காலைக்கதிர் ஆசிரியர் தன்னுடைய ஆசிரியர் தலையங்கத்தில் நமது பார்வை என்கிற விடயத்தை தவிர தினமும் இனி இது ரகசியமல்ல என்று ஒரு பகுதியை தருவார். அதிலே வளர்த்த கடா மார்பில் பாய்கிறது என்பார்கள் என்று தொடங்குகிறார் காலைக்கதிர் ஆசிரியர். ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவை பொறுத்தவரை அதுதான் இன்றைய நிலைமை போலும் என்றும் கூறுகிறார். 20வது அரசமைப்பு திருத்தத்துக்கு எதிராக தெற்கில் பௌத்த பீடங்கள் மற்றும் முக்கிய அரசு தரப்புகளில் இருந்து எழுந்திருக்கும் கிளர்ச்சி ஒரு வகையில் ராஜபக்சக்கள் எதிர்பாராத அதிரடி வைத்தியம்தான் என்று கூறுகிறார். இதில் விசேடம் என்னவென்றால் 20வது திருத்தத்தை நிறைவேற்ற இடமளிக்க வேண்டாம், அது சர்வாதிகாரம் மீண்டும் தலைவிரித்தாட இடமளித்து விடும் என்ற எச்சரிக்கை நிலைப்பாட்டை 4 பௌத்த பீடங்களும் தாமாகவே தீர்மானித்து எடுத்திருக்கின்றமைதான். மல்வத்தை, ஆஸ்கிரிய, அமரபுர, ராமானிய ஆகிய 4 பீடங்களையும் சேர்ந்த மத தலைவர்கள் 2 வாரங்களுக்கு முன்னரே இந்த திருத்தம் நடைமுறைக்கு வருகின்றமையை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரியவை தொடர்பு கொண்டு கோரியிருக்கின்றனர் என தெரிகின்றது என்றும் காலைக்கதிர் ஆசிரியர் இனி இது ரகசியமல்ல என்ற பகுதியில் கூறுகிறார். வழமையாகவே பௌத்த மத பீடங்களுடன் மிகுந்த நெருக்கமான தொடர்புகளை கொண்டவர் கரு ஜெயசூரி என்பதும் தெரிந்ததுதான். அரசமைப்பு திருத்தம் தொடர்பான உயர் நீதிமன்ற தீர்ப்பு வெளிவந்த பின்னர் தங்கள் நிலைப்பாட்டை பகிரங்கமாக வெளிப்படுத்துவதாக பௌத்த பீட தலைவர்கள் தெரிவித்திருந்தனராம். அதன்படி அமரபுர மற்றும் ராமானிய பீடங்களின் தலைவர்கள் கூட்டாக 20வது திருத்தத்துக்கு எதிராக பகிரங்கமாக இப்போது அறிக்கை விட்டிருக்கிறார்கள் என்றும் காலைக்கதிர் ஆசிரியர் சுட்டுகிறார். வளமையாக இந்த 2 பீடங்களும் சேர்ந்து செயற்படுகின்றமை தெரிந்ததே. அதே போன்றுதான் அஸ்கரிய மல்வத்தை பீடங்களும் இந்த பீடங்களில் ஒன்றான மகாநாயக்கரே நேரடியாக கரு ஜெயசூரிய அவர்களிடம் 20வது திருத்தத்தை நிறைவேற்றாமல் தடுக்க நடவடிக்கை எடுங்கள் என்று அன்பு கட்டளையிட்டிருக்கிறார் எனவும் அறிய வருகிறது என்று காலைக்கதிர் ஆசிரியர் இனி இது ரகசியமல்ல என்ற பகுதியிலே அதை வெளிப்படுத்தியிருக்கின்றார். நேர்களே, இந்த விடயங்களோடு நாங்கள் இன்றைய பத்திரிகை ஒரு பார்வை நிகழ்ச்சியையும் நிறைவு கொண்டு நேரம் இருக்கிறது. நேர்களை இன்றைய தினமும் நிகழ்ச்சியில் இணைந்திருந்து செய்திகள் தொடர்பான விடயங்களை வழங்கிய எங்களுடைய செய்தி ஆய்வாளர் சிரேஷ்ட ஊடகவியலாளர் கனகநாயகம் வேல்தஞ்சன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நன்றி கீர்த்தனன். நேர்களே நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். நாட்டை பொறுத்தவரையில் தற்போது கொரோனா தொற்று தொடர்பான அச்சம் மேலிருந்திருக்கக்கூடிய சூழ்நிலை, சுகாதார வழிகாட்டல்கள் பலர் விடுக்கப்பட்டுகிறது. அதனை கடைபிடித்து நோய் தொற்று தம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் வலியுறுத்திக் கொண்டு இன்றைய பத்திரிகை ஒரு பார்வை நிகழ்ச்சி இந்த விடுபெற்றுக் கொள்கின்றேன். வணக்கம்.